தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடு நம்ம பத்தி பேச போறோம் பாத்துக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஸ்பாட்ன்ற அந்த பிளேலிஸ்ட்டுக்காக ஒரு வீடியோ. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டை ஆக்சுவலாக நான் அப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி தான் இன்னைக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக தூக்க தூக்கமாக வருது. ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிக்கணுன்றதுக்கான இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த வீடியோ வருமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான், பட் வரும்ன்றதை மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ போயிடலாம் வீடியோக்குள்ள, போயிடலாம் வீடியோக்குள்ள போயிட்டு டீட்டெயில் எபிசோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மொதல் இடத்துலயே உங்ககிட்ட கேட்க வேண்டியது சாரி அப்படின்ற ஒரு விஷயம் தான். மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. ஏன் அப்படின்னா ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வெளியே கிளம்பிட்டேன் அவுட்டோர். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் இருப்பாங்களா. ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீட்டப் மாதிரி போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு, ஸோ ஆக்சுவலாக நான் மண்டே ஆர் டியூஸ்டே கிளம்பியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அந்த நாள் ஃபுல்லாக அந்த சீரீஸில் ஒரு நாள் மட்டும்தான் நான் வீடியோ போடல ஆக்சுவலாக. ஸோ மண்டே வீடியோ வந்துச்சு, டியூஸ்டே உங்களுக்கு வீடியோ வந்துருச்சு, வெனஸ்டே வீடியோ வரல, தேர்ஸ்டே வீடியோ வந்துச்சு. ஸோ ஃப்ரைடே இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்க நேரம் உங்களுக்கு வீடியோ வந்துச்சு. ஸோ ஒரு நாள் வீடியோ போடாதது வந்தீங்கன்னா ரொம்ப பெரிய தலைவலியாயிருச்சு. நிறைய பேர் கேட்டீங்க, நிறைய பேர் கமெண்டும் பண்ணீங்க, நிறைய பேர் அசிங்கசியமாக வந்தீங்க. இது எப்படி எடுத்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் நெகட்டிவாக எடுத்துக்கிறவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பாசிட்டிவாக தான் எப்பவுமே எடுத்துக்கிறேன். அதனால் அதாவது ஒரு நாள் வீடியோ போடாததுக்கு இவ்வளவு ரீச் கிடைக்குது அப்படின்றது நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை பற்றி போகலாம். ஸோ மற்றபடி வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்துடும். ஸோ வீடியோ போட முடிஞ்சாத வந்து என் தப்பு தான், நான் உன்னுடைய ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருந்தோம் என்னோட தப்பு தான், மணியும் வீடியோ போட வச்சோம். ஸோ எல்லாமே என் தப்பு தான். ஸோ மெயினாக சொன்னால் என் தப்பு தான், ஏன்னா அவனோட சீரீஸ் அவன் கரெக்டாக இருந்தான், என்னோட சீரீஸில் தான் நான் கோட்டை விட்டேன். ஸோ தப்பு என் மேலே தான், அதனால உங்கள்ட்ட சாரி மட்டும் தான் கேட்க முடியும், வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி கிவ்அவே இருக்குது. நான் போன வீடியோ இந்த வீடியோவுக்கு மொதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் சொல்லியிருந்தேன் கிவ்அவே என்னன்றதை. ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் கிவ்அவே வேணும்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ கமெண்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யார் யார் கமெண்ட்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எதுக்கு ரிப்ளை பண்ண போறேன். ஒருவேளை அவங்க பேரில் வந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சியாக இருந்துக்கோங்க, அதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ கமெண்ட்ஸில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட்டே யாரோடதுன்னா கண்ணா ரிவந்தி அப்படின்றது. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூகுள் லென்ஸ் இருக்குல்ல, ஸோ நம்ம கூகுள் லென்ஸ், ஸோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஸோ அதை ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த கூகுள் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வந்து ஆண்ட்ராய்ட்ஸில் மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது, அதாவது ஆண்ட்ராய்ட் 8 or 9 or 10. ஸோ இந்த இதுக்கு மட்டும்தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்து பழைய ஆண்ட்ராய்டு வேர்ஷன்ஸாக இருக்கும், அப்படி இல்லைன்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் வந்து சப்போர்ட் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எதுக்கு ஒரு தடவை கூகுள் லென்ஸ் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்பி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படியும் வரல அப்படின்னா உங்களுக்கு அது சப்போர்ட் ஆகலன்னு தான் அர்த்தம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒருவேளை ஒர்க் ஆச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ அதுவும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கண்ணா ரெவந்தி. ஸோ 6 நாளைக்கு மணி சொல்லியிருக்கீங்க, நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ தப்பாக நினச்சிக்கலாம். ஓகேவா? செகண்ட் கமெண்ட் யாரோடது அப்படின்னா வாட் இஸ் டிபிஐ, ஸோ அந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஸ்டார்கிங் அப்படின்ற ஒருத்தர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கிறுக்கு பயலை. ஓகே, கிறுக்கு பயலைன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் 1000 வரும். ஸோ 1000 கமெண்ட்டும் நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலுமே எனக்கு பிரச்சனை கிடையாது, பிகாஸ் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் உண்மையாக தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச அவர் வேறு ஏதாவது ஒரு யூடியூபராக இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதோ யூடியூப் சேனலை பார்த்துட்டு வந்து இங்கே சொல்கிறவளாக கூட இருந்திருக்கலாம். ஸோ கமெண்ட்லாம் இங்கே தெரியும் நினைக்கிறேன், இந்த ரெண்டு சைடில் ஏதோ ஒரு கமெண்ட் தெரியும். ஸோ எனக்கு அப்படி தான் தோணுது, ஏன்னா கிறுக்கு பயிலைன்னு ஏன் சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் யார்ட்டையும் சொன்னது கிடையாது. இவங்க என்னோட சப்ஸ்கிரைபரானு முதல்ல தெரில, பிகாஸ் ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோட்டிவேஷனாக சொல்லுவாங்க, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சொல்லுவாங்க, ஆனால் அதுக்காக இந்த மாதிரி கிறுக்கு பயிலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, சொன்னது கிடையாது. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேறு ஏதாவது ஒரு சேனலை பார்த்துட்டு வந்து நம்ம சேனலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோபம் ஆயிருந்துக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யாருக்கு தெரியும்? போகவே முடியல, நீங்களாலையும் போக முடியல ப்ரோ, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டோம் வீடியோ ஷூட் பண்ணும்போது, ஃபோன் வேறு லேக்காக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் சார்ஜ் போட்டு எடுத்தோமோ ரொம்ப லேக்காக இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம், பட் ட்ரை பண்ணுங்கள், ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் கெட் பண்ண முடியும். ஏன்னா ஈஸியாக பண்ண முடியாது, பட்
பண்ணலாம் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக பண்ண முடிஞ்சு அப்படின்னா பாருங்க. அப்படி பண்ண முடியல அப்படின்னா ஸோ அதான் ஒரே ஒரு மெத்தட் அப்லோட் பண்ணுறதுக்கு, யூடியூப் அப்லோட் ஜியோ ஃபோன் வழியாக அப்லோட் பண்ணால் இதுதான் ஒரே மெத்தடு, இது தவிர்த்து வேறு எந்த மெத்தடும் இல்லை. நிறைய பேர் ஃபேக்காக சொல்லுவாங்க, பட் நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். என்ன எனக்கு எது பர்சனலாக தோணுச்சோ அதான் நான் உண்மையாக அவங்கள்ட்ட சொல்ல முடியும். பொய்யெல்லாம் சொல்லி எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு இந்த மாதிரி வியூஸ் கவுண்ட்டு எதுவுமே எனக்கு வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட தனிப்பட்ட இஷ்டம் தான். உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஆனால் கஷ்டப்படணும். ஸோ கஷ்டப்பட தான் எதுனாலும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. சிபிஐ சக்கரவர்த்தி நினைக்கிறாங்க, சக்கரவர்த்தி. ஸோ நீங்க இவர் பார்த்தீங்கன்னா எந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபிட்னஸ் ஆப் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அதனால ரீச் கிடைச்சிச்சு, உண்மையிலே அது நல்ல ரீச். அந்த வீடியோல கேட்டுக்க ஸ்டெப் கால்குலேஷன் பண்ணவே மாட்டேன் ப்ரோ அப்படின்னா. ஸோ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பெர்மிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் ப்ரோ. நீங்கள் வந்து அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெர்மிஷன் வந்து நீங்கள் டெனிட் கொடுத்துருப்பீங்க. அந்த நானும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன டெனிட் கொடுத்துட்டேன், அப்போ தான் ஸ்டெப் கால்குலேஷன் வந்து மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அதை திரும்பி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை பெர்மிஷன் கேட்டுச்சு. அப்போ அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் அது மாதிரி தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் நானும் ஒரே மாதிரி தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படியும் ஒர்க் ஆகலை அப்படின்ற சமயத்தில் அவங்க ஃபோனுக்கு ஒரு நாள் சப்போர்ட் கொடுக்காம இருந்துட்டான். பிகாஸ் ஏன்னா பழைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் சென்சார்ஸ் வந்து இருக்காது. ஸோ பிசிக்கலாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்றதுக்கான சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன்ல எல்லாத்தையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் சைனீஸ் ஃபோன்ஸில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்தியன் மேட் ஃபோன்ஸஸ்லாம் சொல்கிறாங்களே, இந்த யார் இந்த லாவா மைக்ரோமேக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸில் கொடுக்கறது வந்து ரொம்ப அதிசயம் தான். ஸோ மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரோ அப்படின்ற சமயத்தில் உங்களுக்கு ஒர்க் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை ஆப் ரிவ்யூ ப்ரோ. யூடியூப் மியூசிக் ரிவ்யூ பண்ணுறேன் ப்ரோ, கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். பாலா கிரியேட்டர்ஸ், நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் நினைக்கிறேன், யூடியூப் சேனல் கிரியேட்டராக என்னென்னு தெரியல, பட் வாட் எவர் நான் உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன் ப்ரோ. ஸோ இன்றைக்கி என்ன சண்டே, சாட்டர்டே இன்னைக்கு மண்டே உங்களுக்கு மேலே ரிவ்யூ பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அடுத்து வேற யார், அன்னோன் ஃப்ரீ ஃபயர் தமிழ் ப்ரோ. உங்கள் பேர் ரொம்ப பெருசாக இருக்குது, பேரை மாற்ற முடிஞ்சால் மாற்றுங்க ஓகேவா. ஸோ எஸ்டிகே லைவ் வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லைவ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லை, அவர் தான் அதான் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது வீடியோ குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பட் நெட்ஒர்க் எரர் தான் அங்கே வந்து அடிக்கடி வந்துருந்துச்சு. லைவ் பார்த்துருந்து நிறைய பேரே சொல்லிட்டு இருந்த ஒரே விஷயம் தான், லைவ் வந்து எரராகிட்டே இருக்குது, எரராகிட்டே இருக்குது அப்படின்றது. எங்களுக்கு கனெக்ஷன் வந்து அந்தளவுக்கு நல்ல கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ நல்ல கனெக்ஷன், ஒருவேளை நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் ஜியோ ஃபைபர் மாதிரி ஏதாவது வாங்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு கனெக்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அப்பயும் நான் சொல்கிறேன் ஓகேவா. அடுத்து யாரோட கமெண்ட், ஸோ அடுத்து கப்ரி கேமிங், கப்ரி கேமிங் ஓகே பாய் அப்படின்னாக்கா ஓ ஹிந்தி, ஹிந்திக்காரர் நினைக்கிறேன். ஸோ ஹிந்திக்காரர் நம்ம வீடியோ பார்த்துருக்காரு. வார் அப்படின்னாக்கா போல்தாகே அச்சா வீடியோ. ஸோ அதாவது நம்ம நீங்கள் சொல்கிறது நல்ல வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்க, அதாவது நீங்கள் சொல்கிற இது வந்து நல்ல வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்க. வனாதா ஹூ ஹே அப்னா நமோ ஹூ மே அப்னாக்கி ஓகே. அதாவது நம்மளை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு, அது மட்டும் எனக்கு புரியுது. அதுக்கு மேலே என்னன்றது எனக்கும் புரியவில்லை. ஒருவேளை யாருக்காக ஹிந்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் இருக்கும், அது அப்படியே பார்த்து என்னன்றத கமெண்ட்ல அடிச்சு விடுங்க. ஏன்னா எனக்கு புரியல இவர் என்ன சொல்கிறது, பட் பெருமையாக பேசியிருக்காரு. அதை ஃபஸ்ட் லைன் புரியுது, அடுத்து இருக்கிற ரெண்டு லைன் என்னன்றது புரியல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபை ஆப் ஃபுல் ரிவ்யூ இன் தமிழ் ஓகே. அந்த விதுக்கு வந்து சாய் குமார் அப்படியே, சாய் குமார் ப்ரோ தமிழ் லுக் சரியா இங்கிலீஷ் லுக் சரியா சேஞ்ச் பண்ண முடியுமா ப்ரோ? அது ஆப்ஷனல்லே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ப்ரோ, ஆப்ஷனல் போய் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஒருவேளை ஸ்பாட்டிஃபை ஆக்சுவலாக நான் வந்து ஸ்பாட்டிஃபைல இருக்குவான்னு தெரியல, ஏன்னா நான் வந்து பெருசாக லுக் சரியா பார்த்த வரையும் இப்போ பார்த்ததில்ல, பட் இருக்கும் உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். ஏன்னா நானே யூஸ் பண்ணிங்க நிறைய தடவை. ஸோ தமிழ்ல இருந்துச்சு அது ஒரு தடவை இங்கிலீஷில் மாற்றினேன். செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. லுக் சரியா வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்கள் போய் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கிறது வந்து தமிழில் மாறிடும் ப்ரோ, சிம்பிளாக தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய இது ஓப்பனில் இருக்குது, அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதான் ப்ரோ இன்றைக்கான வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேரோட கமெண்டை வாச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு 9 பேரோட கமெண்ட் நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. ஸோ எல்லாரோட பேட் கமெண்ட்ஸையும் வாச்சேன், ஸோ குட் கமெண்ட்ஸையும் வாச்சேன். ஸோ யார் யாருக்கு எது எதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்க, இல்லை இதில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணுமா அப்படின்றதையும் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, நான் பண்ணியிருக்கிறது ஏதோ எனக்கு சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது தப்பா தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்க, இல்லை யாராவது நான் யாரையாவது தப்பா சொல்லியிருக்கேனா அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னோட தாட்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ அவ்வளோதான் எங்க முடிஞ்சு. ஸோ இது இல்லாமல் வேற ஏதாவது உங்களுக்கு டெக் கண்டென்ட்ல டவுட் இல்லை வேற ஏதாவது கண்டென்ட் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தாராளமாக கேட்கலாம் கமெண்ட்ல, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எங்க முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்குதான் உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சதான் லைக் கொடுங்க. புதுசாக வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண பில்லை என்ன கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணி தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதை விட சொல்லியா லிங்க்லாம் இருக்குல்ல, அந்த வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படியாக வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஸ்டேட் இன்வெஸ்டிகேட்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இது வழியை முடிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோ எங்க வீடியோ முடிஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு தெரியும். ஓகே, பாய்.